ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மினி ரன்னிங் வயர் பேஸ்கட் எப்படி பின்னலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் டபுள் கலரில் வயர் எடுத்து வச்சுருக்கேன், க்ரீன் அண்ட் எல்லோ கலர் வயர். இதில் நம்ம எல்லோ கலர் வயர் 5 வயர் கட் பண்ணிக்கணும், க்ரீன் கலர் வயர் 6 வயர் கட் பண்ணிக்கணும். இப்போ மெஷர்மெண்ட் பார்ப்போம். நான் டேப் எடுத்துருக்கேன் மெஷர் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஸ்கேலாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்படி இன்ச்சு டேப்பில் அளந்துக்கலாம். 39 இன்ச்சுக்கு 11 வயர் கட் பண்ணணும். ஸ்கேலாக இருந்தீங்கன்னா 3.5 அடிக்கு கட் பண்ணிக்கோங்க. 11 வயர், 6 க்ரீன் கலர் வயர், 5 எல்லோ கலர் வயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த 11 வயரை நம்ம சென்டர் பாயிண்ட் பார்த்து மடக்கிக்கலாம். ஒவ்வொரு வயராக தனித்தனியாக எடுத்துகிட்டு தான் நம்ம சென்டர் பாயிண்ட் பார்த்து மடக்கணும். மொத்தமாக எல்லா வயரையும் சேர்த்து வச்சுட்டு மடக்கிறீங்கன்னா நமக்கு சென்டராக கரெக்டாக வராது, கொஞ்சம் முன்ன பின்னையாக இருக்கும். இப்படி பார்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கையிலே. இது மாதிரி 11 வயரையும் தனித்தனியாக எடுத்து சென்டர் பாயிண்ட் பார்த்து மடக்கி வச்சுக்கலாம். 11 வயரையும் சென்டர் பாயிண்ட் பார்த்து மடக்கியாச்சு. இப்போ இந்த 11 வயரையும் நம்ம எல்லோ கலர் ரன்னிங் வயரில் ஜாயின் பண்ணி விட போகிறோம். நமக்கு க்ரீன் கலர் ரன்னிங் வயர் தேவை கிடையாது. கூட ஃபுல்லாகவுமே நம்ம எல்லோ கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி தான் அந்த கூட ஃபுல்லாக பின்ன போகிறோம். இப்போ வாங்க எப்படி பின்னலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம க்ரீன் கலர் வயர் எடுத்துக்கலாம். இப்படி நம்ம மடக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதே அளவுக்கு ரன்னிங் வயரையும் அளந்துக்கலாம். எல்லோ கலர் ரன்னிங் வயரையும் இதே அளவுக்கு மடக்கி வச்சுக்கலாம். நம்ம அளவெடுத்த பகுதி பின்பக்கமாக இருக்க மாதிரி ரன்னிங் வயர் வந்து ரைட் சைடு போகிற மாதிரி வச்சுட்டு நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். ஒவ்வொரு நாட் போடும்போது நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. ரெண்டு பக்கம் வயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைம் நாட் போட்டுட்டு வயர் முன்ன பின்னையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம நாட் போட்டதுனால மேல் பக்கமாக இருக்க வயர் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதனால் இப்படி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது க்ரீன் கலர் வயர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது சென்டர் பாயிண்ட் பார்த்து மடக்கி வச்சனால அடுத்தடுத்து நம்ம வேகமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒவ்வொரு வயராக நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு பண்ணும்போது இன்னமுமே நமக்கு நேரம் ஆகும் அடி போடுறதுக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்னையாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ரொம்ப முன்ன பின்னையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மூணாவதாக க்ரீன் கலர் வயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லைன் போடுறது தான் கொஞ்சம் நேரமாகும், ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம வயர் வந்து ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லைங்களா. அதனால் அடுத்தடுத்த லைன் போடும்போதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட் நம்ம 3 க்ரீன் கலர் வயர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து எல்லோ கலர் வயர் ஜாயின் பண்ணிக்கலாம். 4வதா அடுத்து செகண்டை நம்ம எல்லோ கலர் வயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். நம்ம 5வது நாட் போடுறோம். ஒவ்வொரு டைம் மறக்காமல் வயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நமக்கு ஃபினிஷிங்கில் வந்து வயர் முன்னப்பின்னே ஆயிரும், பத்தாமல் போயிடும். ஒரு பக்கம் பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் சின்னதாக இருக்க மாதிரி ஆயிரும். மீதம் இருக்கிற ரெண்டு எல்லோ கலர் வயர்லையும் இதே மாதிரி நான் நாட் போட்டுட்டு காட்டுறேன். அடுத்து நம்ம க்ரீன் கலர் வயர் 3 வயர் மீதம் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 வயரை வரிசையாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வரிசையாக 11 வயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேல் பக்கமாக போகுது இல்லைங்களா, இந்த க்ரீன் கலர் வயர் அளவுக்கு ரன்னிங் வயரை மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதான் நமக்கு சென்டர் லைனு இந்த மினி பேஸ்கெட்டுக்கு. நம்ம இந்த ரன்னிங் வயரில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு அடையாளமாக தெரியும் இல்லாட்டினா எது நமக்கு சென்டர் லைனுங்கிறத. அடுத்தடுத்த லைன் போடும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ நம்ம இதே ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி இந்த பக்கம் போகிற ரன்னிங் வயர் அளவுக்கு மெஷர் பண்ணாலும் சரி, இந்த மேலே போகிற க்ரீன் கலர் வயர் அளவுக்கு மெஷர் பண்ணாலும் சரி, நான் மேலே போகிற க்ரீன் கலர் வயர் அளவுக்கு இப்படி ரன்னிங் வயரை மடக்கிட்டு செகண்ட் லைனில் நாட் போட்டுட்ருக்கேன். செகண்ட் லைனில் நம்ம வேகமாக போட்டுடலாம்.
நம்ம ரன்னிங் வேர் எல்லோ கலர் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி இப்படி அடுத்தடுத்து நாட் போட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புதுசாக கூட பின்னி பழகணுன்றீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கூடையெல்லாம் பின்னிக்கலாம். அதுக்கப்புறம் கூட நம்ம பெரிய கூடையாக பின்ன ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ மேலே போகிற க்ரீன் கலர் வயர் அளவுக்கு ரன்னிங் வயரை மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு லைன் போட்டாச்சு. இப்படியேவும் இப்போ நம்ம மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதே மாதிரி இப்படி திருப்பி இந்த பக்கம் மேலே போகிற க்ரீன் கலர் ரன்னிங் வயர் அளவுக்கு மெஷர் பண்ணி கீழேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். மேலே கீழேயும் ஒரு ஒரு லைன் பின்னியாச்சு. இன்னமும் நம்ம மேலே கீழே ஒரு ஒரு லைன் பின்னணும். அதுக்கு மேலே போகிற க்ரீன் கலர் வயர் அளவுக்கு ரன்னிங் வயரை மெஷர் பண்ணி மடக்கிட்டு நாட் போட்டுக்கலாம். இது மாதிரியான நிறைய மினி சைஸ் கூடைகள் வந்து நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வயர் கூடைன்ற பிளேலிஸ்ட்டில் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கூடையெல்லாம் மினி சைஸ் கூடை இருக்குது, பார்த்துக்கலாம். இப்படி நானே இந்த லைன் ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். இதே மாதிரி கீழேயும் ஒரு லைன் பின்னிக்கலாம். மொத்தம் நம்ம அடி அஞ்சு லைன் போட்டாச்சு. இப்போ சென்டராக போட்டிருக்கேன், இந்த முடிச்சை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்டராக போட்டிருக்கேன், முடிச்சை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அடி ஸ்டிஃபாக இருக்கணும்னு சொல்லி நான் தென்னங்குச்சி இன்சர்ட் பண்ணலான்ட்ருக்கேன். நீங்கள் தென்னங்குச்சி இன்சர்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். தென்னங்குச்சி இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அடி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், கூடையும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். தென்னங்குச்சி எப்படி இன்சர்ட் பண்ணணும்னா இப்படி கூடையினுடைய பின்பக்கமாக திருப்பி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாட் போட்டது இப்படி கிராஸ் கிராஸாக போயிருக்கும், இன்ட்டு மாதிரி போயிருக்கும். அதுக்கு கீழே நமக்கு ஒரு ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஹோல்ஸ்க்குள்ளே விட்டிங்கன்னா வரிசை எல்லா நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஹோல்ஸ் இருக்கும். அப்படியே அந்த ஹோல்ஸ்குள்ளே அப்படி வரிசையாக போயிடும். மேலே இருக்கிற அந்த இன்ட்டு மாதிரி நான் வயர் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் லைன் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு தென்னங்குச்சியை அப்படியே உடச்சி விட்டுக்கலாம் கையிலேயும். இதே மாதிரி தான் நம்ம அஞ்சு லைனும் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஒரு இடத்துல இன்சர்ட் பண்ணிங்கன்னா எப்படியும் ஸ்ட்ரைட்டாக வரிசையாக அதுவாக உள்ளே போயிடும். இதே மாதிரி இன்னும் நான் ஒரு மூணு லைன் போட்டுட்டு காட்டுறேன். அஞ்சு லைன்லேயும் தென்னங்குச்சி இன்சர்ட் பண்ணியாச்சு. தென்னங்குச்சி இன்சர்ட் பண்ணது நமக்கு ஃப்ரண்ட்டு பக்கமாக தெரியவே செய்யாது. ஃபஸ்ட் நமக்கு அடி வந்து வளைஞ்ச மாதிரி இருந்துச்சு, இப்போ நமக்கு எப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம கூடையை மேலே எழுப்ப விட போகிறோம். அதுக்கு நான் எல்லோ கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ கலர் ரன்னிங் வயரை ஒரு மூணு இன்ச் அளவுக்கு மடக்கிட்டு எந்த இடத்துல இருந்தனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த செகண்ட் ஆர் இருக்கு இல்லைங்களா, இந்த வயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வரிசையாக நாட் போட்டுக்கலாம். நம்ம அடி போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ ரன்னிங் வயரை வச்சுட்டு வரிசையாக பின்னிக்கலாம். இந்த வயர் வந்து லாஸ்டில் நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அடி போட்டோம் இல்லைங்களா, அதே பேட்டர்னில் தான் திரும்பவும் கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லோ கலர் ரன்னிங் வேர் தான் இப்போ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரே மாதிரி தான் அடியும் மேலே எழுப்பி வர்றதும் ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் நமக்கு கிடைக்கும். இப்படி லாஸ்ட் வரைக்கும் நாட் போட்டுக்கலாம். நம்ம இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி ரெண்டாவது பக்கம் பின்ன போகிறோம். அதே ரன்னிங் வயரை இப்படி திருப்பி போட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு வயரும் ஒரே டைரக்ஷனில் போகுது இல்லைங்களா, இந்த சைடு ரெண்டாவது பக்கம் எடுக்கவும் நமக்கு ரெண்டு பக்கமும் வயர் வந்து ஒரே டைரக்ஷனில் போகிறனால நமக்கு இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். இதுதான் இந்த கூடைக்கு ஃபஸ்ட்டு கார்னர். கார்னர் திருப்பினா தான் நமக்கு கூடை வந்து மேலே எழும்பி வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. மித்த இடத்துலலாம் நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஹோல்ஸ் வந்து கிடச்சிருக்கும். இப்போ நம்ம இப்படி திருப்பி வரிசையாக நாட் போட்டுக்கலாம். ரெண்டாவது பக்கம்
ரெண்டாவது லைனும் பின்னிட்டோம். இப்படி திருப்பி இந்த பக்கம் அப்படியே நம்ம மூணாவது பக்கம் பின்னோம்னா நமக்கு இது இந்த கூடைக்கு செகண்ட் கார்னர். இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட் நாட்டில் மட்டும் தான் நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் கிடைக்கும். செகண்ட் நாட்டில் இப்படி போட்டிங்கன்னா பாருங்கள் வயர் வந்து இப்படி ரைட் சைடு ஒன்று போயிருக்கு, இப்படி மேல் பக்கமாக போயிருக்கு. அப்போ நமக்கு கிராஸ் ஆகிறனால இந்த இடத்துல நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் ஹோல்ஸ் கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டாக நம்ம திருப்புறோம் இல்லைங்களா, அந்த முக்கு திருப்பும் போது மட்டும்தான் நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். இப்படி நம்ம லாஸ்ட் வரைக்கும் பின்னிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாக பின்னியாச்சு. இப்போ நம்ம நாலாவது பக்கமாக திருப்பி நாட் போடுறோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் கிடைக்கும். இதுதான் இந்த கூடைக்கு மூணாவது முக்கு. இந்த இடத்துல நமக்கு ட்ரையாங்கிள் ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம அடி போடுறதுக்கு எல்லோ கலர் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணதுனால நமக்கு இந்த பக்கம் எல்லோ கலர் நாட் வந்து கிடைக்கும். இப்படி லாஸ்ட் வரைக்கும் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நாலு பக்கம் பின்னி முடித்தாச்சு. நம்ம ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, அந்த லைனில் நமக்கு ஒரு ஒயர் மட்டும் மிச்சம் இருக்கும். இந்த இடத்துல நம்ம நாலாவது கார்னர் வந்து திருப்ப போகிறோம். இந்த கூடைக்கு இது நாலாவது முக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ஃபினிஷிங்கில் வந்து ஒயர் இன்சர்ட் பண்ண முடியல, அப்போ இந்த ரன்னிங் ஒயரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம அடுத்தடுத்து ரெண்டாவது லைன் யூஸ் பண்ணி அப்படி நாட் போட்டுக்கலாம். இதே ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணவே இல்லை, அப்படியே வரிசையாக நாட் போட்டுகிட்டே வந்தோம்னா நமக்கு அடுத்தடுத்த லைன் வந்து கிடைக்கும். நம்ம செகண்ட் லைன் பின்றோம். ஒரு பத்து பத்து நாட் போட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வந்து சிக்கு விழுந்ததை எடுத்து விட்டுருங்க. இல்லாட்டி நமக்கு நேராகும், சிக்கு சிக்காக ஒயர் இருந்துச்சுன்னா பின்றதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும். ஒரு பத்து நாட் போட்டுட்டிங்கன்னா இப்படி ரன்னிங் ஒயரில் இப்படி சிக்கு சிக்காக இருக்கும். இப்படி சிக்கை எடுத்து விட்டுட்டு இப்படி ரன்னிங் ஒயரை இப்படி தூக்கி விட்டிங்கன்னா இப்படி சிக்கெல்லாம் ரிமூவ் ஆகிக்கும். இப்படி எடுத்து விட்டுட்டு பின்னிங்கன்னா வேகமாக பின்னிடலாம். இப்படி நம்ம ரெண்டாவது லைன் ஃபுல்லாக பின்னிட்டு பார்ப்போம். ரெண்டு லைன் பின்னியாச்சு. இதே ரன்னிங் வேறு யூஸ் பண்ணி இப்படியே அடுத்தடுத்து மூணாவது லைன் நாலாவது லைன் அப்படி பின்னிகிட்டே வரப்போகிறோம். எட்டு லைன் போட்டுட்டு பார்ப்போம். இப்போயே பாருங்கள் கூட கொஞ்சம் மேலே எழுந்து வருது பாருங்கள். இப்படி நம்ம எட்டு லைன் போட்டுட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் போட்டிருந்தோம், இப்போ எட்டு லைன் போட்டுட்டோம். மொத்தம் பத்து லைன் போட்டுட்டு ரன்னிங் வேறை ஒரு மூணு இன்ச் அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் கூட நமக்கு எப்படி நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம வயர்லாம் உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம கூடையை உள்பக்கமாக திருப்பி விடணும். இப்படி உள்பக்கமாக கூடையை திருப்பி விட்டால் கூடெல்லாம் லூஸ்லாம் ஆகாது, கரெக்டாக தான் இருக்கும். உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னிங்களா, அந்த ரன்னிங் ஒயரை இப்படியும் மடக்கி அந்த ஒயர் இருக்கிற அளவுக்கு லாஸ்ட் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணோம்னிங்களா, இந்த ரன்னிங் ஒயரை இப்படியே மடக்கி இப்படி லாஸ்ட் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிக்கலாம் வயர் இருக்கிற அளவுக்கு. இப்போ நம்ம சுற்றி இருக்கிற எல்லா வயரையும் மேலேருந்து மூணாவது நாட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம் மேலேருந்து மூணாவது நாட்டுக்குள்ளே. ஒரு லைன் மட்டும் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். சுற்றியும் எல்லா வயரையும் மேலேருந்து மூணாவது நாட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இப்படி டைட்டாக இழுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக முடித்தோம் இல்லைங்களா, அந்த நாட்டிலேருந்து இப்படி இழுத்துக்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து செகண்ட் லைன் மேலே விழுகிற மாதிரி இப்படி டைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வயர் இன்சர்ட் பண்ணோம்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்படி சுற்றியும் எல்லா வயரையும் ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க. ஒரு லைன் மடங்கி வர மாதிரி இழுத்துக்கலாம். சுற்றியும் ஒரு லைன் இழுத்து விட்டாச்சு. இப்போ உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்டு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். இப்போ நம்ம மினிமம் ஒரு நாலு நாட்டுக்குள்ளேயாச்சும் வயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க வயர்ஸாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி வரிசையாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாலு நாட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
சுத்தியும் எல்லா வயரையும் இன்செர்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க வயருக்கெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். கூடை எப்படி நமக்கு நீட்டாக கிடச்சிருச்சின்னு பாருங்கள். இந்த கூடைக்கு ஹேண்டில் போடுறதுக்குரிய வயர் மெஷர்மெண்ட் பார்ப்போம். ஹேண்டில் போடுறதுக்கு நம்ம க்ரீன் கலர் வயர் எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் வயரில் 3 அடிக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. 3 அடினா 36 இன்ச்சுக்கு 4 வயர் கட் பண்ணிக்கலாம். 2 க்ரீன் கலர் வயர் 2 எல்லோ கலர் வயர் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஹேண்டில் போட போகிறோம். ஒரு பக்கத்துக்கு நமக்கு 1 எல்லோ கலர் வயரும் 1 க்ரீன் கலர் வயரும் தேவைப்படும். ஒரு பக்கம் 2 வயரை யூஸ் பண்ணி ஹேண்டில் போட்டுட்டோம். இதே மாதிரி தான் நம்ம திருப்பி இந்த பக்கமும் மீதம் இருக்கிற 2 வயரை வச்சு ஹேண்டில் போடணும். வாங்க பார்க்கலாம். 2 வயரையும் ஒன்றா வச்சுட்டு மேலேருந்து 3வது லைன் அந்த க்ரீன் கலர் வயரில் நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்தது ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3வது மேலேருந்து 3வது ஹோல்ஸ் வழியாக இந்த 3வது லைனுக்குள்ளே இப்படி 2 வயரினுடைய முனையும் ஒன்றா இன்சர்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக இப்படி வெளியே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அடுத்த 2 முனையும் இப்படி ஒன்றா வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுத்திங்கன்னா வயர் வந்து கரெக்டாக சென்டரில் வந்துடும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஃபினிஷிங்க்கு வயர் பத்தும். வயர் முன்னப்பின்னையாக இருந்தால் அப்புறம் நம்ம ஹேண்டில் போட்டு முடித்தோடனே ஃபினிஷிங்க்கு வந்து வயர் பத்தாமல் போயிடும். இப்போ வாங்க எப்படி பின்னலாங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கூடையினுடைய வாய்ப்பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு உள் பக்கமாக இருக்குல்லைங்களா, இந்த 2 எல்லோ கலர் வயரை இப்படி ஃபஸ்ட்டு இன்ட் மாதிரி வச்சுக்கணும். அடுத்து இந்த வெளியே இருக்கிற க்ரீன் கலர் வயரை ரைட் சைடு வயரை லெஃப்ட் சைடும் லெஃப்ட் சைடு இருக்க வயரை ரைட் சைடும் வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பக்கமும் 2 கலர் வயர் இருக்கும். இந்த க்ரீன் கலர் பள்ளமான பகுதியாக இந்த 2 எல்லோ கலர் பள்ளமான வயர் வந்து இப்படி மூடுற மாதிரி இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாட் பின்னலாம். ஹேண்டில் போடும்போது ஒவ்வொரு டைம் இதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. 2 எல்லோ கலர் வயரும் 3 க்ரீன் கலர் வயரும் ஒரு பக்கம் இருக்கணும். ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடு இருக்க இந்த பள்ளமான வயரை ரைட் சைடு மடக்கி கொண்டு வந்துக்கலாம். அடுத்து இந்த 2 எல்லோ கலர் வயரை விட்டுருங்க. இந்த பள்ளமாக இருக்க 3 க்ரீன் கலர் வயர் ரைட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 எல்லோ கலர் வயரை இப்படி கீழே இன்ட்டு மாதிரி இப்படி மாற்றி மாற்றி இந்த பக்கம் இருக்கிற வயரை இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற வயரை அந்த பக்கம் மாற்றி மாற்றி கொண்டு வந்துட்டு டைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பின்னல் பின்னிட்டோம். டபுள் கலர் வயருங்கிறதுனால நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம 2 எல்லோ கலர் வயரை பின்னுனா இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்க 2 எல்லோ கலர் வயரை ரைட் சைடு கொண்டு வந்தால் ரைட் சைடு இருக்கிற 2 எல்லோ கலர் வயரை லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்க இந்த க்ரீன் கலர் வயரை இப்படி கீழ் பக்கமாக இருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். லெஃப்ட் சைடு இருக்கிற க்ரீன் கலர் வயரை ரைட் சைடு கொண்டு வரணும். ஒவ்வொரு கலரையும் நம்ம இப்படி அடுத்தடுத்து இதே மாதிரி தான் பின்னுறோம். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் மாற்றி மாற்றி பின்னிட்டு லாஸ்ட்டாக ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு வயரை வச்சுட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு டைம் பின்னும்போது ஹேண்டில் நல்லா டைட்டாக போடுங்க, இல்லாட்டி நமக்கு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அப்போ நல்லா இருக்காது ஹேண்டில் வந்து பார்க்குறதுக்கு. இப்போ லாஸ்ட் வரைக்கும் பின்னியாச்சு. இப்படி கூடையை திருப்பி இந்த பக்கம் லாஸ்ட்லேருந்து 3வது லைன் இந்த க்ரீன் கலர் நாட்டில் மேலேருந்து 3வது ஹோல்ஸ்க்குள்ளே 2 வயரையும் அடுத்த 2 வயரை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல்ஸ் வழியாகவும் இன்செர்ட் பண்ணி நல்லா டைட்டாக உள் பக்கமாக இந்த 4 வயரையும் இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இப்படி முடிச்சு போட்டு விட்டுக்கலாம். 2 தடவை முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக இழுத்துட்டு உள்ள வயர்லாம் இன்செர்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஹேண்டில் இந்த மாதிரி மேல் பக்கமாக இருக்காமல் நம்ம நார்மலாக இப்படி விட்டுட்டோம்னா இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு க்ரீன் கலர் வயர் அல்லது 2 எல்லோ கலர் வயர் 2 வயரில் ஏதாச்சும் ஒரு துண்டு வயர் எடுத்துகிட்டு இப்படி உள் பக்கமாக இன்செர்ட் பண்ணி இதையும் இப்படி முடிச்சு போட்டு விட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க வயரை உள் பக்கமாக இன்செர்ட் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய வயர் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் அந்த வயர் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன அளவுக்கு வயர் எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை முடிச்சு போட்டு விட்டுட்டு வயரை இன்செர்ட் பண்ணி விட்டுக்கலாம். 2 பக்கமும் ஹேண்டில் போட்டு முடித்தாச்சு. இந்த கூடையை பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் கலரில் 3 லைன் 5 நாட் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் மிக்சட் நாட் 3 லைன் வரும். அதுக்கப்புறம் 5 வரும். திரும்பவும் நமக்கு மிக்சட் நாட் 3 ஒரே மாதிரி பேட்டர்ன்லேயே அடுத்தடுத்து வருது பாருங்கள். இந்த கூடை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். டபுள் கலரில் போட்டனால
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் பை.